வணக்கம் தமிழா இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த உரம் நடக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளும் கண்டிப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று விஷயம் வெளியிட்டிருந்தாங்க இதற்கான தேதிகள் தேர்வு தேதியில் எப்போ அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியிட்ருக்காங்க பொது முடக்கத்துக்கு பிறகு அதாவது ஊரடங்குக்கு பிறகு தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசி இருந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கப்பட்ட தேர்வுகள் கட்டாயம் நடைபெறும் என்றும் தேர்வு நடைபெறும் தேதிகள் பொது முடக்கத்துக்கு பிறகு அறிவிக்கப்படும் எனவும் டிஎன்பிஸ்பி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கம் காரணமாக அதாவது ஊரடங்கு காரணமாக பல்வேறு தேர்வுகளும் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அரசு பணிகளில் ஓய்வு பெறுவோரின் வயது உயர்த்தப்பட்ட காரணத்தால் அரசு துறைகளில் காலியங்கள் ஏற்படாது இதனால் தலைமைச் செயலகம் அரசு துறையின் பல்வேறு முக்கிய அலுவலகங்களில் ஓராண்டுக்கு காலிடங்களே உருவாகாது இது மாதிரி சொல்லிட்டு தகவல் பற்றி தவறுதா ஓகேங்களா நடப்பு ஆண்டில் அறிவிக்கப்பட்ட காலி இடங்களின் எண்ணிக்கைப்படி குரூப் ஒன் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் நடத்த முடியாது என்பதால் தேர்வுகள் ரத்து செய்யப்படும் என்ற செய்திகள் வெளியாகின இந்நிலையில் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டபடி தேர்வுகள் நடைபெறும் என டிஎன்பிஸி விளக்கம் அளிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக தேர்வு நடைபெறும் நீ எந்த ஒரு ரீசன் எதுவுமே சொல்ல முடியாது ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்க தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் அதனால் டீபி சொல்கிறது மட்டும்தான் அஃபிஷியல் நியூஸ் மற்ற எதுவுமே நம்ம சொல்கிறது வந்து ஒரிஜினல் நியூஸ் கிடையாது இப்போ நியூஸ் போகிறத நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் நம்ம ஸோ கண்டிப்பாக தேர்வு நடைபெறும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க மேலும் அவங்க என்ன சொல்லிக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா தேர்வாணை அதிகாரிகள் கூறியதாவது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொம்போது பத்தொம்பது டு இருபது ஆம் ஆண்டுகளுக்கான காலி இடங்களுக்கு மட்டுமே நடப்பு ஆண்டு தேர்வு நடைபெறுகிறது ஸோ அந்த கால இடங்களை தான் நம்ம ஆள் எடுக்கிறக்காங்க இதனால் நடப்பு ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையில் எந்த மாற்றமும் ஏற்படாது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆனுவல் பிளானர் என்னென்ன வந்துச்ச தேர்வுகள் அனைத்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவிக்கப்பட்ட அனைத்து தேர்வுகளும் நடைபெறும் ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புதிய தேதிகள் அறிவிக்கப்படும் இதனால் நடப்பு ஆண்டில் போட்டித் தேர்வுகளை எழுத காத்திருக்கும் லட்சக்கணக்கான பட்டதாரிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழக அரசு சமர்ப்பிக்கும் அனைத்து துறை காலி பணிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் அடுத்த ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை தயாரிக்கப்படும் அப்போ நெக்ஸ்ட் இயரும் வேகன்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்போது நம்ம தேர்வுக்கு தயாராகலாம் எனவே அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் மையதை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் நடப்பு ஆண்டில் தேர்வு ரத்தாக வாய்ப்புள்ள என்ற தகவல் தவறானது என டிஎன்பிசி அதிகாரிகள் உறுதிப்பட கூறினர் கண்டிப்பாக வேக்கன்சி இருக்குது தேர்வு நடைபெறும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க தேர்வில் வெற்றி பெற தமிழ் அகாடமியின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்